அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல மூமின்களை சிபத்துக்களை சொல்லும் போது லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் சொல்றாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க தான் உண்மையான மூமின்கள். பயம் எப்ப வரும், கவலை எப்ப வரும் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நடந்து முடிஞ்சதை நினைச்சா வாரதுதான் கவலை. ஐயோ இவரை கல்யாணம் கட்டிட்டேன் கவலைப்படுற வழி இருப்பான். இல்லாட்டி எவ்வளவு இடத்துல பொண் வந்த இவளை போய் பண்ணிட்டேன் ஆம்பளையும் கவலைப்படுறதான் இருப்பான். என்ன நீ மற்றவர்கள் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பாருங்க. நான் அங்க போயிருக்க கூடாது, நான் அப்படி பேசிருக்க கூடாது, நான் அதை இழுத்திருக்க கூடாது, நான் அதை எடுத்திருக்க கூடாது, நான் ஏன் அப்படி செஞ்சேன். நடந்து முடிஞ்சத நினைச்சு நினைச்சு வந்தால் அதுக்கு பேரு கவலை. நடக்க போறத நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது பயம். எப்படி செய்ய போறனோ, எப்படி இந்த அசைன்மெண்ட் முடிக்க போறனோ, எப்படி நான் ஓலெவல் வருது எழுத போறனோ, எப்படி நான் அந்த நடக்க போறத நினைச்சு வந்தா பயம், நடந்து முடிஞ்சத நினைச்சு வந்தா கவலை. இந்த ரெண்டுமே வாரது நிகழ்காலத்துல. நிகழ்காலம் நமக்கு பயமும் கவலையும் கலந்தால் நம்மளால சாதிக்க முடியாது, நம்ம வீணர்களாக பித்திருவோம். அப்ப எப்பவுமே ஸ்டடியா நிக்கணும். நிக்கிறதா இருந்தா பயமும் கவலையும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்த பயத்தையும் கவலையும் தூக்கி எறியணும் என்றால் கல்லாக்கதிர நம்பி ஆகணும். அல்ல என்ன நாடினானோ அதான் நடந்துச்சு, இதுல வரி பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அல்ல என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும், இதுல நம்ம தலைய போறதுக்கு ஒன்றுமே இல்ல. நிகழ்காலம் அல்லாஹ் நமக்கு தந்த சந்தர்ப்பம், நம்மள விரைந்து முன்னேற சொல்றான். மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறங்கிறான். ரெண்டை விட்டுட்டு விரைந்து முன்னேறு, நல்லது செய், நல்லது நினை, நடந்துகிட்டு போகும். மனசுல எப்பவுமே நல்லதை நினைக்கிறதுக்கு இஸ்லாம் தூண்டுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை. வசதி வரணும், ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன் நினை, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த நன்மை இருக்குது. இது புகாரில் வர ஹதீஸ். அப்ப எண்ணத்துல நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றது நம்முடைய ஒரு பழக்கமா இருக்கணும். நான் அப்படி செய்வேன், பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வேன், வீடுகளை கட்டி கொடுப்பேன், பள்ளியெல்லாம் கட்டி கொடுப்பேன், எனக்கு தஹஜ்ஜத் தொழுவேன், நான் ஏதாவது நல்லது பண்ணுவேன். நினப்புல கூட நல்லது வந்தா தான் ஒரு மனிதனுடைய செயற்பாடு நல்லதா இருக்கும். இது சிலர மனசுல இருக்கிற ஆசைகளை கற்பனையில செஞ்சுட்டு போறது, சில பாவங்கள்ல தவறுகளை. நினப்பு நல்லா இருக்கணும். நன்மை செய்ய நினை, உனக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்றாங்க. இஜ்தனிபு கதீர மினல்லன், எண்ணங்களில் அதிகமானதை விட்டுடு. ஃபைன் சில எண்ணங்கள் தப்பு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். எனவே நெகட்டிவ் தாட்ஸ் நினப்புல விடு, பாசிட்டிவ் தாட்ஸ் நினப்புல கொண்டு வா, செயற்பாட்டுக்கு இலகுவாகும் என்று அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லுது. எனவே ஒரு மூமின் மனசுல நினைக்கிறத கூட நல்லா நினைப்பான், விரைந்து முன்னேறுவான். நிகழ்காலம் உறுதியாக இருக்கும், எதிர்காலமும் இறந்த காலமும் விதி என்ற நம்பிக்கையோடு அவன் இருப்பான், அவன் சந்தோஷமா இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நம்முடைய ஸ்ட்ரெஸ் விட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரு நிம்மதியான மாமருந்து. என்ன பேசின எவ்வளவு விஷயம் கூட இருந்தா கூட, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தா கூட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழலாம். ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உடனே நமக்கு தெரிய வரும், இதுக்கு ஒரு கூலி வரும், இதுக்கு ஒரு பரிசு தருவான் அல்லாஹ், இதுக்கு நிச்சயமா சொர்க்கம் கிடைக்க போகுது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மரணம் விழுந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களே சரிஞ்சு போனாலும் சரி, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கிடைக்கும். எரிஞ்சு போச்சா அல்லாஹ் இதுக்கு கூலி தருவான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்னு நினைப்போம், அண்டைக்கே நம்மளுக்கு நிம்மதியா தூங்க முடியும். கடை பத்தி போனா அண்டைக்கே தூங்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலையில இன்ன இடத்துல சன்னிங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க, பழச்சி எதிரிகள் சுத்திக்கிட்டு நிக்காங்க, இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க, எப்படி தூக்கம் போச்சுன்னு கேட்கிறாரு நபித்தோட. ரசூலுல்லாஹ் நாளைக்கு சந்திக்க சொன்னாரு, அப்ப உசுறு கிடக்குதானே, அப்ப என்ன பயம், படுத்துட்டேன். அல்லாட விதிய நம்பினா ஒரு பயமும் இல்ல, பறக்க வேண்டியதா. நமக்கு எழுதப்பட்ட ஒரு பருப்பும் மிஸ் ஆகாது, நமக்கு எழுதப்படாத ஒரு துளி தண்ணியும் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான்டா, என்ன பயம், ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. சோ சந்தோஷமா இருக்கலாம், ஒன்றும் நமக்கு நடக்காது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவலையை இந்த ஸ்ட்ரெஸ் தூக்கி வச்சுட்டு நாங்கள் சந்தோஷமா வாழ்றதா இருந்தால் ஈமானை கொஞ்சம் தூசி தட்டி நல்லமல் செய்வோம். அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுபஹானத்துல என்னையும் முன்னே உங்களை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பனாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.